நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதான் சார் நடந்துச்சு. என்னதான் சூழ்நிலையா இருந்தாலும், என்னதான் நியாயம் இருந்தாலும், விளையாட்டுக்காக தான் பண்ணேன் அப்படி இப்படின்னு ஒரு காரணம் சொன்னாலும், திருட்டுன்றது தப்பு. அதுல யாருக்கும் செகண்ட் தேர்ட் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி நான் பேச போறது இல்லை, அது உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் இதுல பாக்குற விஷயங்கிறது வேற. உன்னோட அடிப்படையான குணம் ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா உண்மையை சொல்றதுக்கு தயங்குறது. உண்மையை சொல்றதுனால இதை இழக்க வேண்டியது வருமோ, மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு இதை நீ சொல்லாம இழுத்தடிப்பேன். அது உன்னுடைய பெரிய வீக்னஸ். இந்த பிரச்சனையிலையும் அதுதான் நடந்திருக்கு. உண்மையை சொல்றதுல உனக்கு இருந்த தயக்கம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையா நீயும் கார்த்திக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இழக்கிற லெவலில் கொண்டு வந்துட்டு இருக்கு. உண்மையை சொல்லு. பயமா இருந்தாலும், அதனால என்ன நடக்குமோன்னு குழப்பம் இருந்தாலும் உண்மையை சொல்லு. மற்றவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறதெல்லாம் அப்புறம். உன் மனசுக்குள்ள ஒரு அமைதியும் தைரியமும் வரும், அது உண்மையை சொல்றப்ப மட்டும்தான் வரும். இந்த பிரச்சனையை நீ பின்னோக்கி யோசிப்பார். எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ உண்மையை சொல்லாம தான் சமாளிக்க பார்த்துருக்க. கார்த்திக் உன்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீ அவங்ககிட்ட இதைத்தான் பண்ணேன்னு கன்ஃபர்ஸ் பண்ணியிருந்தா அவன் நிச்சயமா கன்சிடர் பண்ணியிருப்பான். இப்ப அவன் நீ பண்ண திட்ட கண்டுபிடிச்சதால ஆயிடுச்சு. ஆமா சார், உள்ள சொல்லணும் தான் இருந்துச்சு. அது சொன்னாதான் மனசுக்கு அமைதியா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா நீ சொல்லல, ஏன்னா கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுங்கிற பயம். மாட்டிக்கிட்டப்ப கார்த்திகிட்ட நீ உண்மையை சொல்லியிருந்தா கூட அந்த பொருளை திருப்பி கொடுக்குற வரைக்கும் மேனேஜ் பண்ணிருக்கலாம். இல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தேவை இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா நீ அதை எடுத்துருக்க வேண்டியதே இருக்காது. ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீ உண்மையை சொல்ல தயங்கி தயங்கி இப்ப பிரச்சனை இங்க வந்து நிக்குது. உண்மையை சொல்றது ரொம்ப ஈஸி, ஏன்னா அதுக்காக தனியா ஒரு கதையை நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. முக்கியமா உண்மையை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. ஆனா பொய்யை ஞாபகம் வச்சுக்கணும். யார்கிட்ட என்ன சொன்னோங்கிறத ஞாபகத்தில் வச்சிருக்கணும். உண்மையை சொல்றப்ப அந்த கஷ்டமே இல்லை. உண்மையை முழுசா சொல்றதுங்கிறது ஒரு பழக்கம். அதை மறைக்காம கூட்டி குறைக்காம இருக்கிறது இருக்கிற மாதிரியே சொல்ல பழகிக்க. ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் அதுவே சந்தோஷமான விஷயம் ஆயிடும். நாளைக்கு கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப அதை சொல்லாம நம்மளே ஹேண்டில் பண்ணலான்னு யோசிச்சு பிரச்சனையே பெருசு பண்ணி விட்டுருவேன். புரியுது சார். உனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை ஓப்பனாக சொன்னா தான் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். எஸ் சார். இந்த பிரச்சனையை தப்பாக ஹேண்டில் பண்ணதில் உனக்கு இருக்கிற அளவுக்கு கார்த்திக்கும் பங்கு இருக்கு. இல்லை சார், அவன் பாவம் சார். பாவம் பரிதாபம்லாம் இருக்கட்டும், அவன் நினைச்சிருந்தா இதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருக்க முடியும். அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய கட்டப்பழக்கம் ஒரு முடிவை எடுத்துட்டு அதுதான் உலகத்திலே பெஸ்ட் முடிவுன்னு கடைசி வரைக்கும் நம்புறதும் அதை மாத்திக்க தயாரா இல்லாம இருக்கிறதும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அவனை அவனே க்ளோஸ் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் அதை டிஸ்கஸ் பண்றதுக்கோ அதுல சில மாற்றங்கள் பண்றதுக்கோ அவன் தயாரா இருக்க மாட்டான். மாத்திக்க முடியாத முடிவுகள்னு எதுவுமே கிடையாது. அதனாலதான் எப்பவுமே புத்திசாலிகள் நிரந்தரமான முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நிரந்தரமான முடிவுகள்னு எதுவுமே கிடையாது. நல்ல முடிவு கெட்ட முடிவுன்னு இருக்கு, ஆனா there is no permanent decisions. இது கார்த்தியோட வீக்னஸ். இந்த பிடிவாதத்தால நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இழந்திருக்காங்க. இது ரொம்ப கடினமான கேரக்டர். கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்த முடிவில் மாத்திக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணியே ஆகணும். நான் இதை சொல்லிட்டேங்கிற பிடிவாதத்தால அதை மாத்திக்க தயாராக இருக்காததும் அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்க முயற்சி பண்றதும் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு தான் முடிவுகள், நம்ம யாருன்னு காட்டுறதுக்காக இல்லை. நல்ல நட்பை காப்பாத்திக்கிறதுக்காக முடிவுகளை மாத்திக்க கார்த்திக் தயாரா இல்லைன்னா அவன் நட்பை தான் இழக்க வேண்டியதா இருக்கும். இப்படி ரிஜிட்டா இருக்கிறதுனால நஷ்டம் தானே தவிர ஒரு நன்மையும் இல்லை. உனக்காவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவனுக்கு அதுவும் கிடையாது. இருக்கிற ஒரே ஃப்ரெண்டுகிட்டையும் என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கும் நம்புறதுக்கும் அவன் தயாரா இல்லைன்னா இழப்பு அவனுக்கு தானே. நம்ம ஆரம்பிக்க போற கம்பெனியில இப்படி ஒருத்தர் ஒருத்தர் நம்பாம விட்டு கொடுக்காம மத்தவங்க ஒப்பீனியன் எடுத்துக்காம இருந்தா ரொம்ப சிரமம். விஷ்ணு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை பண்றப்ப என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். சீக்கிரமா அதை சரி பண்ற வழியை பாருங்க.
எஸ் சார். ஒருத்தரோட பிரச்சனைன்னு வர்றப்ப அவர் நமக்கு பண்ண நல்ல விஷயங்களை தான் எப்பவும் யோசிக்கணும். அதுதான் பிரச்சனை சரி பண்றதுக்கான சிறந்த வழி. புரியுது சார். நான் கார்த்திக்கிட்ட பேசுறேன். தேங்க்ஸ் சார். டேக் இட். எடு.